சீனா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் வேகமாக கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் இந்தியாவில் விமான நிலையங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளிடம் ஆர்டிபிசிஆர் மாதிரி பரிசோதனைகள் நடத்தப்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக இன்று விளக்கம் அளித்த அமைச்சர் சீனா ஜப்பான் தென்கொரியா பிரான்ஸ் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக நமது நாட்டில் ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகளை வெளிநாட்டு பயணிகளிடம் நடத்துவதாகவும் குறிப்பாக இந்தியாவில் உள்ள பன்னாட்டு விமான நிலையங்களில் இந்த சோதனை நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கொரோனா தொற்று பரவலை முழுமையாக கட்டுப்படுத்தி மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உள்ளதாக கூறிய அவர் அதே நேரத்தில் மக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். குறிப்பாக முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது, கிருமி நாசினிகளை உபயோகிப்பது போன்ற பழக்கங்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் இதனை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 5.87 लाख कोविड के नए केस दर्ज हो रहे हैं। உலக அளவில் கொரோனா பரவல் தன்மையை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அதற்கு ஏற்ப அரசு தொடர் நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்நிலையில் சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வரும் சர்வதேச விமானங்களை நிறுத்தும் எண்ணம் எதுவும் மத்திய அரசுக்கு இல்லை என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கிடையே தாஜ்மஹாலில் சுற்றுலாப் பயணிகள் கொரோனா பரிசோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சுற்றுலாப் பயணிகளுக்கு முதற்கட்ட பரிசோதனைகளை நடத்தி வருவதாக ஆக்ரா மாவட்ட சுகாதார அதிகாரி அனில் சத் சிங் தெரிவித்துள்ளார்.